ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு கரியர் கேப் விழுந்த அப்புறம் எப்படி வந்து அகெயின் வந்து அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நிறைய பேர் வந்து நிறைய குரீஸை வந்து கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக மேரேஜ் ஆன உமன்ஸ் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால் வந்து கரியரை வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ண முடியல, ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனால் நான் வந்து கரியர்லேருந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் திரும்பி என்னால் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வர முடியல, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய குரீஸை வந்து டெய்லி வந்து நம்ம இன்பாக்ஸை வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ, ஒருத்தவங்களோட ரெலவென்ட் ஸ்டோரி, அவங்க வந்து எப்படி வந்து ஒரு இந்தியாவோட லீடிங் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆனாங்க, அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கரியரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வென்னவர் யூ போஸ்ட் எனி வீடியோ உங்களுக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஆஞ்சலினா டெய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க வந்து இன்னைக்கு மோட்டிவிட்டி லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் கம்பெனியில் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து 14 இயர்ஸ் கரியர் கேப் இருந்துச்சு. அது எப்படி அவங்க பிரேக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, 2006 பைடா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் ட்ரிபிள் வந்து இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. முடிச்ச கையோட ஜஸ்ட் டயல், நீங்கள் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லீடிங் சோஷியல் மீடியா கம்பெனி. அங்கே வந்து இவங்க வந்து பிளேஸ் ஆகி அப் டு 11 மந்த்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா இந்தியன் பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி அவங்களுக்குமே வந்து ஒரு 1 இயரில் மேரேஜ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மேரேஜ்னால அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன், இப்படியே வந்து 14 இயர்ஸ் கரியர் கேப் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் 14 இயர்ஸ் கரியர் கேப்புக்கு அப்புறமே வந்து அவங்க வந்து ஜாபில் வந்து பிளேஸ் ஆனாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ, அதுக்கு முன்னாடி இந்த 14 இயர்ஸ் கரியர் கேப்பில் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே நம்ம வந்து அகெயின் நம்ம கரியரை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அப் டு டேட் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருந்தாங்க. அதனால அப் டு டேட் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில் வருது அதை வந்து மாஸ்டர் பண்ணாங்க, அதில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு பெரிய கரியர் கேப்புக்கு அப்புறம் எப்படி திரும்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு யாருமே வந்து பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படி இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஓடின்ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில், அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், அங்கே வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பில் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட் வந்து அவங்க வந்து இருந்துச்சு. அந்த கம்பெனி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிடையாது, ஆனால் அங்கே படிக்கிறவங்க அவங்களோட எங்கராக வந்து இருந்திருக்காங்க. 10 to 15 இயர்ஸ் நம்மளோட சின்ன பசங்க கூட நம்ம வந்து போயிட்டு படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஆஞ்சலினா டெய்சிக்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அந்த ஓடியன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சப்போர்ட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேஷன் அவங்களுக்கு இருந்ததால் அந்த பேட்சோடைய எண்டில் top 5 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆஞ்சலினா டெய்சி அவங்களும் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னதான் அவங்களுடைய டெடிக்கேஷனாக இருந்தாலுமே கூட, இன்னொரு ஒரு பக்கம் ஓடின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முடைய ஸ்டாஃப்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை அமைச்சு கொடுத்ததுமே வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி அவங்க வந்து மோட்டிவிட்டி லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து கற்றுக்கிட்டாங்க, இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரியர் கேப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து திரும்ப லான்ச் பண்ணுறது, எங்கே வந்து பார்த்து இருக்குது, எப்படி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலுமே கூட கரியர் கேப் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனால் எப்படி அதிலே நடிசி 14 இயர்ஸ் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து ஓடின் ஸ்கூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இவங்க வந்து இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபஸ்ட்டு இந்த பூட் கேம்புடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, 6 மந்த்ஸ் வந்து டைம் டியூரேஷன், ஒரு பேட்சுக்கு 6 மாதம் இவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 6 மாதத்தில் டேட்டா சயின்ஸுக்கு தேவையான A to Z எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த கையோட ஒரு இன்டர்வியூக்கு எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு வந்து ரெகுலராக மார்க் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது, தென் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க கூட வந்து
நமக்கு வந்து கோஆர்டினேஷன் செஷன் அரேஞ்ச் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண கையோட உள்ள வந்து ஒர்க் கல்ச்சர் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆகிறது, அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம வந்து பண்ணணும், தென் இன்டர்வியூட என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஆஞ்சலினா டெய்ஸி அப்படிங்கிறவங்க அந்த பிளாக்ல சொல்லி இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்டு ஓடின் ஸ்கூலோடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, மோட்டிவிட்டி லேப்ல அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ மூணு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செஷன் மட்டுமே வந்து மூணு செஷன் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் செஷனுக்குள்ளேயே வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து டெக்னிக்கல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் சாஃப்ட் ஸ்கில்லையும் பிஹேவியல் ஸ்கில்லையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அதனாலேயே நிறைய இன்டர்வியூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக இருக்கும். ஸோ ஓடின் ஸ்கூல் அதையுமே வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிஹேவியல் ஸ்கில்லையும் டெக்னிக்கல் ஸ்கில்லையுமே கூட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பில் கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, முன்னாடி சொன்ன மாதிரி 6 மாதம் டைம் டியூரேஷன் இவங்க வந்து வச்சிருக்காங்க, அதில் வந்து ஒரு பக்காவாக ஜாப் ரெடியாக ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்கறது ஒரு முக்கியமான ஃபீச்சர். தென் ரெண்டாவது லைவ் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்னடா அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே போனால் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவீங்க, பட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அந்த கம்பெனி உள்ள போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செட்டப் தான் இந்த லைவ் ப்ராஜெக்ட் லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு போகிறதால உள்ளே போயிட்டு ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதெல்லாம் தாண்டி லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிற எல்லா விஷயத்தையும் லைவாக வந்து கற்றுப்பீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையுமே வந்து லைவாக வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஐஐடி மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, அவங்களாம் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறவங்களாம் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் தாண்டி இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பில் படித்த நிறைய பேர் வந்து லீடிங் கம்பெனிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து லீடிங் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அப் டு 500 ஹையரிங் பார்ட்னர்ஸ் வந்து இவங்க கூடவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா இவங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுமே வந்து ஓடின் ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பில் ஜாயின் பண்ணணும், இதுக்கான ரீசன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய பூட் கேம்ப்ஸ் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க, பட் அங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் தாண்டி முக்கியமாக பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நிறைய இடத்துல அது வந்து க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. பட் இவங்க 100% பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ப்ளீஸ் ஆனவங்க கூடயுமே உங்களுக்கு வந்து ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸையும் நீங்கள் அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் அஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு வந்து பெரிய கரியர் கேப் இருக்குது, திரும்பவும் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கணும், ஸ்க்ராட்சிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக ஓடின் ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸோடு தான் இவங்க வந்து இவங்களோட கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30% வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு டெஸ்ட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் வைப்பாங்க, அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பும், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 100 சீட்டில் யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னலாக 10,000 டோட்டல் வந்து 40,000 வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வித் அடிஷ்னல் ஆஃபும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து June 24th வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதோட லிங்க் நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். ஸோ உங்களுக்கு டேட்டா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓடின் ஸ்கூலில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க டெமோன்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து ரீசனபிளாக இருக்குது, எனக்கு வந்து இது வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கரியர் கேப் அப்படிங்கிறது, கரியர் கேப் முடிச்சு நம்ம வந்து திரும்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுத்து ப்ராப்பரான பாத்வேவாக அமைச்சு இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய விஷயத்தை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நான் வந்து முடிவே பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கரியரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வீடியோவும் நம்மளோட சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வென்எவர் வி போஸ்ட் எ நியூ வீடியோ உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.